தமிழகத்தில் மொத்தம் 26 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. இதில் 3600 எம்பிபிஎஸ் இடங்கள் இருக்குது. இதுல 15% ஆல் இந்தியா கோட்டாவுக்கு போயிருது. அதாவது 100க்கு 5 பேர் வந்து ஆல் இந்தியா கோட்டாவுல நிரப்புவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 இடங்கள் அதுல போயிருச்சுன்னா 3100 எம்பிபிஎஸ் இடங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம தனியார் மருத்துவக் கல்லூரிகள்ல 1950 எம்பிபிஎஸ் இடங்கள் இருக்கின்றன. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா 5000 இடங்கள் இருக்குது. இந்த 5000 பேர்ல வந்து 7.5% பேர் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் போகலாம் என தமிழக அரசு சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றி இங்க கொடுத்திருக்காங்க. கவுரவர் மாலை ஒப்புதலுக்காக காத்து காத்திருக்காங்க. இந்த நிலையில இதுல வந்து இந்த ஆண்டு வந்து தேர்ச்சி பெற்றவர்கள் 1615 பேர் வந்து அரசு பள்ளியில படிச்சவங்க நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆயிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 740 பேர் அரசு பள்ளியில மட்டுமே படித்தவங்க, அதாவது உதவி பெறும் பள்ளியில் இல்லாம 740 பேர் படிச்சிருக்காங்க. இதுல எவ்வளவு பேர் இந்த ஆண்டு உள்ள போவாங்க எம்பிபிஎஸ் போவான்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 320-330 பேர். அந்த 5000 7.5% பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் 330 பேர் வரலாம் டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்த ஆண்டு கூடுதலாக 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் வர இருக்கிறன. அப்பொழுது கூடுதலாக அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளே செல்வதற்கு வாய்ப்பு ஏற்படும்.